வெல்கம் பேக் டு கவி சுப்ரீம் சமையல். கொண்டைக்கடையில் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கொண்டைக்கடலை எடுத்து இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ குக்கரில் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதை வந்து ஒரு 4-5 விசில் வந்து விட்டு எடுத்துருங்க. மூடி இந்த மாதிரி மூடி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாயிலான கொண்டைக்கடலை. இது இந்த கொண்டைக்கடலையை தாளிக்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதே குக்கரில் என்ன பண்ணுறோன்னா ஒரு 3-4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கடுகை எடுத்து போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா இந்த பட்டை மிளகாவும் வெங்காயத்தையும் எடுத்து போட்டுட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி இஞ்சியும் எடுத்து போட்டுட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தோடனே அந்த சுண்டலை எடுத்து போட்டு இதை வந்து ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 தடவை கிண்டி விட்டுட்டு அதை நம்ம எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே சுவையான கொண்டைக்கடலை ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க. பை பை, சீ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.